வணக்கம் தமிழா. இன்று நடந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வுக்கான ஆன்சருக்கே பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்ட் டைப் கொஸ்டின், ஓகேங்களா? 81வது கொஸ்டின் பாருங்கள். தகவலை நன்கு படித்து பதில் தரவும். ஒரு பள்ளியில் 5 ஆசிரியர்கள் உள்ளனர். ஏ மற்றும் பி ஹிந்தியும் ஆங்கிலமும் கற்றுத்தருகின்றனர். சி மற்றும் பி ஆங்கிலமும் புவியியலும் கற்றுத்தருகின்றனர். டி மற்றும் ஏ கணிதமும் ஹிந்தியும் கற்றுத்தருகின்றனர். இ மற்றும் பி வரலாறும் பிரெஞ்சும் கற்றுத்தருகின்றனர். யார் அதிக எண்ணிக்கையிலான பாடங்களை கற்றுத்தருகின்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 82, தகவலை நன்கு படித்து பதில் தரவும். ஏபிசிடி மற்றும் இ ஆகிய 5 புத்தகங்களை 6 மணி நேரத்தில் பிழை திருத்தம் செய்ய வேண்டும். ஒரு புத்தகத்திற்கு 1 மணி நேரம் செலவிட வேண்டும். 3 அல்லது 4வது மணி நேரத்தில் 1 மணி நேரம் இடைவெளி ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். ஏ என்னும் புத்தகத்தில் தொடங்காமல் பிழை திருத்தம் சி என்னும் புத்தகத்தில் முடிய வேண்டும். இடைவெளி இல்லாமல் டி என்னும் புத்தகம் பி புத்தகத்தின் பிழை திருத்தத்திற்கு பின் தொடங்க வேண்டும். டி என்னும் புத்தக பிழை திருத்தத்திற்கு பின் உடனே ஏ என்னும் புத்தக பிழை திருத்தம் தொடங்கக்கூடாது. இடைவேளை முடிந்தவுடன் பிழை திருத்தம் செய்ய வேண்டிய புத்தகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே ஆப்ஷனில் இல்லை. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் 83, தகவலை நன்கு படித்து கேள்விகளுக்கு பதில் தரவும். காலை 10:25 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்ட எனக்கு ரயில் நிலையம் சென்றடைவதற்கு 28 நிமிடங்கள் ஆனது. என் அதிர்ஷ்டம், ரயில் 42 நிமிடங்கள் தாமதமாக வந்தது. அது கடைசியில் காலை 11:25 மணிக்கு வந்து சேர்ந்தது. ஒருவேளை ரயில் குறித்த நேரப்படி சரியாக வந்திருந்தால் நான் எவ்வளவு நிமிடங்கள் தாமதமாக இருப்பேன்? இதற்கான சரியான ஆன்சர் 10 நிமிடங்கள். அடுத்த கொஸ்டின், அடுத்த பை சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா மீஸ் ஆன்சர் பண்ணிடலாம். கணிதம், ஆங்கிலம், அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் ஹிந்தி ஆகிய பாடங்களில் ஒரு மாணவர் பெற்ற மதிப்பெண்கள் பை வரைபடத்தில் உள்ளது. தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் 540 ஆகும். அந்த மாணவர் எந்த பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எந்த டிகிரி அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுதான் அதிகமான மதிப்பெண்ணாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது சரியான ஆன்சர் கணிதம். அடுத்த கொஸ்டின், அட்டவணை நன்கு படித்து கேள்விகளுக்கு பதில் தரவும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வயதோரம் கொடுத்துருக்காங்க, சதவீதம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கொஸ்டின் என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, பல்வேறு வயதுகளில் உள்ள மொத்த மக்கள் தொகையின் சதவிகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. 2011 ஆண்டினுடையது. 45 வயதிற்கு மேல் 45 மில்லியன் மக்கள் இருந்தால் 31-45 வரம்பிற்குள் எத்தனை பேர் இருப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 27 மில்லியன். அடுத்த கொஸ்டின், தகவலை நன்கு படித்து கேள்விகளுக்கு பதில் தரவும். ஒலிம்பிக் விளையாட்டில் 6 நாடுகளின் தேசிய கொடிகள் கீழே உள்ளவாறு பறக்கவிடப்பட்டிருந்தன. அமெரிக்க கொடி இந்திய கொடியின் இடதுபுறமும் பிரெஞ்சு கொடியின் வலதுபுறமும் பறந்தது. ஆஸ்திரேலிய கொடி இந்திய கொடியின் வலதுபுறமும் சீன கொடியின் இடதுபுறம் பறந்து கொண்டிருந்த ஜப்பானிய கொடியின் இடதுபுறமும் பறந்தது. எந்த 2 கொடிகள் நடுவில் பறந்தன அப்படின்னு இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய கொடிகள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய கொடிகள் தான் நடுவில் பறந்துக்கிட்டு இருந்தன. அடுத்த கொஸ்டின் 87, தகவலை நன்கு படித்து கேள்விகளுக்கு பதில் தரவும். 1 என சொல்லும்போது ஒரு ஆள் ஒரு ஆப்பிளை எடுத்து பையில் போட வேண்டும். 2 என சொல்லும்போது ஒரு கொய்யாவையும், 3 என சொல்லும்போது ஒரு ஆரஞ்சையும் எடுத்து பையில் போட வேண்டும். 4 என சொல்லும்போது அந்த நபர் பையிலிருந்து ஒரு ஆப்பிளையும் ஒரு கொய்யாவையும் வெளியே எடுக்க வேண்டும். இப்போ நம்பர் கொடுத்துறாங்க, 1, 2, 3, 3, 2, 1, 4, 2, 3, 1, 4, 2, 2, 3, 3, 1, 4, 1, 1, 3, 4 எனும் வரிசைப்படி அந்த நபர் செய்தால் வரிசைப்படி கடைசியில் பையில் எத்தனை பழங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சரியான ஆன்சர் 11 பழங்கள் இருக்கும்.
அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை சதுரங்கள் மற்றும் முக்கோணங்கள் ஒளிந்துள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 முக்கோணங்கள், 7 சதுரங்கள் உள்ளன. அடுத்து, இந்த வினாவில் 3 வார்த்தைகள் மற்றும் 4 வரைபடங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வாய்ப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 3 வார்த்தைகளுக்கு இடையேயான தொடர்பை சரியாக சித்தரிக்கக்கூடிய வரைபடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த 3 வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, வாகனம், கார், ஜீப். இப்போ இந்த வாகனத்துக்குள்ளே தான் கார் ஜீப்பு இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் சி. அடுத்து, சங்கீத குறியீட்டில் டூகெதர் ஐ வந்து பார்த்தீங்கன்னா RQEG RJCT என எழுதப்பட்டுள்ளது. அதே சங்கீத குறியீட்டில் PAROLE என்னும் வார்த்தை எழுதப்பட்டால் எவ்வாறு எழுதப்படும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, NCPQJG. அடுத்த கொஸ்டின் 91, ஒரு கடிகாரம் மதியம் 1:30 மணியை காட்டுகிறது. நிமிடமுள் தெற்கே நோக்கி இருப்பின் மணி காட்டும் முள் எந்த திசையை நோக்கி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு நோக்கி இருக்கும். இந்த வரிசையில் உள்ள தவறான எண்ணை கண்டுபிடி. 8, 14, 26, 48, 98, 194, 386. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 48. அடுத்து, 0.5, 2, 5 இடையில ஒரு கேள்விக்குறி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15.5. ஸோ அந்த கேள்விக்குறி வர வேண்டிய இடத்துக்கு வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9.5. அடுத்து 94வது கொஸ்டின், பொதுவான விதிப்படி இல்லாத எழுத்துக்கள் உள்ள தொடரை தேர்ந்தெடுக்கும். அதாவது வித்தியாசமான ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான், வித்தியாசமாக உள்ளது. அடுத்து 95, ஒரு கிரிக்கெட் அணியில் உள்ளவர்களின் சராசரி வயது 27 ஆண்டுகள். 24 மற்றும் 27 வயதுடைய இருவருக்கு பதிலாக 23 மற்றும் 28 வயதுள்ள இருவர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இப்போது அணியில் உள்ளவர்களின் சராசரி வயது என்ன? கண்டிப்பாக சராசரி மாறாமல் தான் இருக்கும். அப்போ ஆன்சர் 27. அடுத்து 96வது கொஸ்டின், இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 232. அடுத்து 97வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள எண் 58, 94, 32, 76, 14. இதில் முதல் இரண்டாம் எண்கள் ஒன்றின் இடத்திற்கு மற்றொன்றும், அதே மாதிரி 3, 4, 5 மாறும். இதே போன்று மற்ற எண்களும் இடமாற்றப்படுகின்றன. வலது கோடியிலிருந்து எண்ணினால் எந்த எண் 6வது இடத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 2. அடுத்து, தொலைபேசியின் முகப்பு தகட்டில் உள்ள அனைத்து எண்களும் பெருக்கத்தொகை என்ன பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். ஏன்னா எந்த எண்ணோட 0 பெருக்கினாலும் உங்களுக்கு ஆன்சரு 0 தான் வரும். அப்போ ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை. கீழ்கண்ட வரைபடத்தில் உள்ள வட்டங்களின் மையங்களை கிடைமட்ட மற்றும் செங்குத்தான கோடுகளை கொண்டு இணைத்தால் எத்தனை சதுரங்கள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 8 சதுரங்கள் கிடைக்கும். அடுத்து சுருக்குக, 8 1/4 + 6/5 இன் 60% என்பது 15 - x. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6.03. அடுத்து 101வது கொஸ்டின், எந்த எண்ணானது 2 கேள்விக்குறிகளும் நிரப்ப முடியும்? இதுக்கு சரியான ஆன்சர் 56. ஒரு பேனாவின் விலை 7, ஒரு அளவுகோலின் விலை 5. எக்ஸ் என்பவர் ₹38 இந்த இரண்டையும் வாங்கினார். அவர் வாங்கிய பேனாக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் 4 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மொத்தம் எவ்வளோன்னு சொல்லலை, இருந்தாலும் பேனாவின் விலை 7 ரூபா அப்படிங்கும்போது 4 பேனா 28 ரூபா, 2 அளவுகோல் வாங்கியிருந்தால் அது 10 மொத்தம் 38 ரூபா வர வாய்ப்பு இருக்குது.
அப்போ இதற்கான ஆன்சர் 4. கீழ் உள்ள எந்த எண் மற்றவற்றிலிருந்து மாறுபட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் 4659. ஒரு மாதத்தின் மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அந்த மாதத்தின் நான்காவது புதன்கிழமைக்கு 3 நாட்களுக்கு பின்னர் என்ன தேதியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களின் மதிப்பெண் தரப்பட்டியலில் ஒரு மாணவன் மேலிருந்து 31ஆவது இடத்தை வகிக்கிறான், கீழிருந்து அவனது இடம் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 20. அடுத்து 106, 49:x = x = 4 என்றால் எக்ஸின் மதிப்பை காண்க. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 14. அடுத்த கொஸ்டின், ஒரு எண்ணின் 80% எண் 38 சேர்த்தால் அதை எண் கிடைக்குமானால் அந்த எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 160. 28 மாணவர்கள் ஏ, பி மற்றும் சி என்னும் 3 குழுக்களாக பிரிக்கப்படுகின்றனர். குழு பி குழு சியில் உள்ளது போன்று 2 மடங்கு மாணவர்களை கொண்டது. குழு ஏயில் குழு சியில் உள்ளதில் பாதி எண்ணிக்கை மாணவர்கள் உள்ளனர். குழு சியில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பேர். அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் எந்த எண் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் 111000. அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் எந்த எண் தவறானது? இதற்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9. தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களான PQRS முறையை ஏறு வரிசையில் இருந்து அதன் சராசரியானது 104 இருந்தால் பி மற்றும் எஸ்ஸின் கூட்டுத்தொகை எவ்வளவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 208 இருக்கும். அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் எந்த எண் தவறானது? இல்லை எந்த எண் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா 10. அடுத்து எண் வரிசை தொடரை பூர்த்தி செய்யவும். 48, 24, 72, 36, 108. இதுக்கு சரியான ஆன்சர் 54. அடுத்து பின்வரும் கணக்கில் கேள்விக்குறி எதை குறிக்கிறது? எந்த நம்பர் போட்டால் அனைத்து கேள்விக்குறிக்கும் சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 8 வந்து கேள்விக்குறி உள்ள இடத்துல போடுங்க, ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்து 3/5 + 1/6 இதன் கூடுதல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23/30. பின்வரும் சமன்பாட்டை ஈடு செய்யும் விதமாக உபயோகப்படுத்த வேண்டிய சரியான குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் பெருக்கல், மைனஸ் மற்றும் ஈக்குவல். அடுத்து 117வது கொஸ்டின், x = 3:4 எனில் 4x + 5y = 5x - 2y இன் மதிப்பை காண்க. இதுக்கு சரியான ஆன்சர் 32/7. அடுத்து இந்த மதிப்பு காண்க வினா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன்லேயே இல்லை, ஸோ அதனால் இது டவுட்டில் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் 119, இதன் மதிப்பு காண்க சுருக்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3/7. அடுத்து சிஇஜி ஆங்கில எழுத்துக்களை டிஎஸ்ஆர் என எழுதினால், எஃப்ஹெச்ஏ என்ற ஆங்கில எழுத்துக்களை QPO என எழுதினால், ஐகேஎம் என்ற ஆங்கில எழுத்துக்களை எவ்வாறு எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா NML. அடுத்து நிறங்களில் பச்சை நீளமாகவும் நீல நிறத்தை வெள்ளை எனவும் வெள்ளை நிறத்தை சிவப்பு எனவும் சிவப்பு நிறத்தை ஊதா நிறம் எனவும் கூறினால் புள்ளி நிறம் என்ன? இதுக்கு சரியான ஆன்சர் நீலம். ஒன்றிலிருந்து 100 எண்களை நீக்கும் பொழுது நீங்கள் எழுதும் பொழுது 3 என்ற எண்ணை எத்தனை முறை எழுதுவீங்க பார்த்தீங்கன்னா 20 எழுதுவீங்க. பின்வரும் குழு எண்களில் எவை வேறுபட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 55 - 62. அடுத்து ஏ = 26 எனில் சன்
என்பது 27 என்றும் பிறகு சிஏடி என்பது என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 57 இருக்கும். சில குறியீடுகள் மூலம் ட்ரீ என்ற ஆங்கில எழுத்தை 7100 என்ற எண்ணால் குறியீட்டும், ஃப்ராக் என்ற ஆங்கில எழுத்தை 2159 என்ற எண்களால் குறியீடும் செய்தால் ஃப்ரீ என்ற ஆங்கில எழுத்தை எவ்வாறு குறியீடுவீர்கள் பார்த்தீங்கன்னா 2100. மிக சிறந்த தகவலானது பெறுபவரை என்ன செய்வீங்க பார்த்தீங்கன்னா ஒப்புக்கொள்ள வைக்கும். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து, ஒரு வகுப்பறையில் உள்ள மாணவிகள் அனைவரும் ஒரே நேர்கோட்டு வரிசையில் நின்றனர். 19 இடத்தில் உள்ள ஒரு மாணவிக்கு வலப்பக்கம் மற்றும் இடப்பக்கம் சராசரியாக மாணவிகள் இருந்தால் அந்த வகுப்பறையில் உள்ள மொத்த மாணவி எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 37. அடுத்து, நியூரோட்டிக் என்ற வார்த்தையினை டிக்ரோன்யூ என்று எழுதப்பட்டால் சைக்கோட்டிக் என்ற வார்த்தையினை எவ்வாறு எழுதுவீன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 129, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டினை பயன்படுத்தி கிரேட் என்ற வார்த்தையினை கிரீட்டா என்ற எழுதப்பட்டால் ஃபைட் என்ற வார்த்தையினை எந்த குறியீட்டு எழுதலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, சரியான விடையை கண்டுபிடி. பின் வருவனுட்டு இணையான எண் எது? இதில் கேள்விக்குறி உள்ள இடத்து என்ன எண் வரும் பார்த்தீங்கன்னா 2451 வரும். அடுத்து 131, ஒரு ஜோடி வார்த்தையில் கொடுக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி தொடர்புடைய வார்த்தை ஜோடியை தேர்வு செய்து கேள்விக்குறியுள்ள இடத்தை பூர்த்தி செய்யவும். மனைவி, திருமணம். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேசியம், குடியுரிமை. அடுத்து, உலக பகுப்பாய்வினை என்ற தகவல் தொடர்பு வார்த்தையை வேறு எவ்வாறு அழைக்கலாம் பார்த்தீங்கன்னா முகம் நோக்கி பொது தகவல் பரிமாற்றம். ஒரு தலைமுறையினருக்கும் மற்றொரு தலைமுறையினருக்கும் இடையே ஏற்படும் கலாச்சார மாற்றம் என்பது நாகரிக மயமாக்குதல். மாநிலத்தின் டேஷ் திறமையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் திறமையானது. அடுத்து 135, ஸோ ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, இதில் 5678 என்ற எண் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பிக்யூஎன்எஸ். அடுத்து 136, கீழ்கண்ட பத்தியை படித்து கேள்விக்கு பதில் தருக. இந்த வேணால் பார்த்தீங்கன்னா போதிய விவரம் கொடுக்கப்படாத மாதிரி உள்ளது, இது ஒரு டவுட்டில் வச்சுக்கலாம். இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இல்லை. அடுத்து 137, பி மற்றும் கியூ என இரு மாணவர்கள் 4 பாடங்கள் பெற்ற மதிப்பெண் கீழே அளிக்கப்பட்டுள்ளன. பி மற்றும் கியூ இருவரின் மதிப்பெண்கள் ஒப்பிட்டு யார் எந்த படத்தில் மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்றுள்ளார் பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர் கியூ என்பவர் தாள் 5 அதிக மதிப்பெண் எடுத்துள்ளார். அடுத்து 138, கொடுத்துள்ள படத்தை பார்த்து கேள்விக்கு பதில் தரவும். செவ்வகம் ஆண்களை குறிக்கும், முக்கோணம் படித்தவர்களை குறிக்கும், பட்டம் நகரத்தில் வசிப்பவர்களை குறிக்கும், சதுரம் குடிமை பணி உள்ளவரை குறிக்கும். கீழே உள்ளவற்றில் எது படித்தவரும் அல்லாத நகரத்தில் வசிப்பவரும் அல்லாத குடிமை பணியில் இருக்கும் ஒரு ஆண் நபரை குறிக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் 13. அடுத்து 139, இந்த கொஸ்டினுக்கான தகவலும் போதுமானதாக இல்லை. ஸோ அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி 140 சரியான விவரங்கள் பத்தலை, அதனால் இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியல. எதையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது அறிவிலிருந்து உங்களுக்கு ஆன்சரை கொடுப்போம். இதில் ஏதோ ஆன்சர் உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகிருந்தா அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ஆன்சருக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம தமிழ் அகாடமிஸில் சப்ஸ்கிரைப் பண்ணதால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல்ஸ்க்கும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.